Hi guys, this is Random Guys. So, we are going to see a camera. If you want to see the camera, like this video, like, share, and comment. If you want to see the camera, please subscribe to our channel. Subscribe to our channel. Bell icon. We will see the camera. So, we will talk about the camera. This is okay, this is a super camera. Sony Alpha 5100. So, we will talk about the box. This camera is direct to Sony Central. Okay, this is 16GB memory card. We will use a micro HDMI cable. We will use a 2-year warranty. This is our camera. Now, we will use Wi-Fi option. அப்புறம் சில இது என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாத்திட்டு பார்க்கலாம். இப்போ வந்து மாடல் கொடுத்துருக்காங்க, 5100 கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஜிட்டல் கேமரான்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபுல் ஹெச்டி வரும்ப்பா, ஏவிசிடி அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஏவிசிடி இல்லை, ஏவிசிஹெச்டி அது கொடுத்துருக்கன்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி இதில் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 1080 இது ஃபுல் ஹெச்டி. அப்புறம் ஆக்சுவல் சைஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு எடுக்கும். இப்போ நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்கன்னா அந்த அதோட ஃபுல் ஸ்க்ரீன் வந்து எடுக்கும். அப்புறம் 24.3 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபாஸ்ட் ஹைப்ரிட் ஆட்டோ ஃபோக்கஸ், அப்புறம் டச் சட்டரு, அப்புறம் பில்டின் ஃப்ளாஷ். ஃபாஸ்ட் ஹைப்ரிட் ஆட்டோ ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகும். அப்புறம் இதுதான் நம்மளோட ஆக்சசரிஸ். இதில் வந்து பேட்டரி மட்டும் நம்மளுக்கு கொடுப்பாங்க, சார்ஜர் நம்மளுக்கு கொடுப்பாங்க, மிச்சம் நம்ம வாங்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வருதுன்னு போட்டிருக்காங்க. மேக்ல யூஸ் ஆகும், ஆனால் 4K போட்டிருக்காங்க. ஆனால் அந்த இந்த இதில் வராது, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு மாடல். ஸோ இதில் வராது. ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே பார்த்தோன்னா இதில் நான் கேமரா ஏகன் எடுத்துகிட்டேன். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு கேமரா. ஸோ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை, உள்ளே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் எடுத்தாச்சு, மேனுவல் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம லென்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதான் நம்மளோட லென்ஸ், அதாவது டீஃபால்ட்டாக கொடுக்குற லென்ஸு. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் ஜூம் தராங்க. அப்புறம் சூப்பரான ஒரு ஸ்மூத் ஸ்டடி ஷாட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். இது இதுதான் நம்மளோட பேட்டரி. இது வந்து நம்ம கொடுத்துருவாங்க, ஆனால் இதை பற்றி அவ்வளோக்கு எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப நேரம் நம்மளுக்கு சார்ஜாக நிற்கும். இது ஆன் பட்டன், இது ஜூம், ஜூம் இன் ஜூம் அவுட்டு. இதான் நம்மளோட கேமராவோட பாடி. இப்போ லென்ஸ் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ லென்ஸ் எடுத்துக்கோங்க. லென்ஸ் எடுத்து கரெக்டாக அந்த புள்ளி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக வச்சுக்கோங்க. இப்போ உள்ளே அமுக்கி மேலே ஒரு திருகு, கீழே ஒரு திருகு பண்ணுங்கள். மேலே திருநட்டியும் உள்ளே ஃபிக்டாக இருக்கும், ஆனால் லாக் ஆகாது. ஸோ கரெக்டாக பின்னுக்கிட்ட வச்சு மேலே ஒரு திருகு, கீழே ஒரு திருகு பண்ணுங்கள். அப்போ தான் லாக் ஆகும். இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஓகே, பேட்டரி இது வந்து எப்படின்னா பட்டன் அமுக்கி இந்த மாதிரி பண்ணோன்னா வெளியே வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம கழட்டி மாட்டணும். இப்போ பேட்டரி பார்க்கலாம். அந்த பட்டன் அமுக்கி மேலே எடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இந்த கம்பெனி வந்து பிளாக் சர்ஃபேஸ் வந்து நம்மளே ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு இப்போ உள்ளே அமுக்கி விட்டிங்கன்னா அந்த பட்டன் வந்து அந்த ஒரு டோர் மாதிரி இருக்கிறது வந்து இப்படி லாக் ஆகிக்கிறோம். இப்போ டோர் எடுத்து விட்டிங்கன்னா திரும்ப நம்ம எடுத்துக்கலாம், இப்போ மூடிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஆன் பண்ண போகிறோம். பேட்டரி போட்டாச்சு, லென்ஸ் போஸ் அவுட் போட்டாச்சு. ஓகே, ஆன் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இதான் நம்மளோட மூவி கேமரா. என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கான பட்டன். இது என்ன பட்டன்னா கேப்சர் பட்டன், அதாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பட்டன். இது நம்ம அந்த ப்ளூ இது மாதிரி இருக்கிறது பீப் இண்டிகேட்டர், அதை நம்ம கரெக்டாக அந்த கிளிக் பண்ணும்போது டீங் அப்படின்னு சவுண்டு கேட்குறது. இது நம்மளோட ஃபியூச்சர் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை பார்க்குறதுக்கோ இல்லை ஐஎஸ்ஓ கூட்டுறதுக்கோ அந்த வீல் யூஸ் ஆகும். இது ஒரு வீல் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம சுற்றிக்கலாம். இது விளாடுறதுல பட்டனுக்கு பதிலாக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, இதுதான் நம்மளோட மெனு. அதாவது கேமரா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, கஸ்டம் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன், ப்ளேபேக் செட்டப் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்ளே இருக்க ஆப்ஷன்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த கேமரா பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமரா பற்றி இது வரைக்கும் யார் தமிழில் ரிவ்யூ பண்ணதில்லை. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். மறந்துடாமல் லைக் பண்ணுறீங்க, அப்போ தான் எங்களோட இன்வால்வ் உங்களுக்கு கொடுக்க முடியும். எப்படி நீங்கள் லைக் பண்ணுறீங்களா இல்லையான்னு பார்த்து தான் நாங்கள் வீடியோஸ் போட முடியும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் போட முடியும். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களை நாங்கள் என்னென்ன அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறது அப்படின்னுக்கு யோசிக்கிறவங்களா இருக்கும்.
ஸோ இந்த கேமரா பற்றி ஒரு அவுட்டர் பாடி இதுதான் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோ வந்து வந்துகிட்டு இருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது, உள்ளே என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணும், எது ப்ரொஃபஷனலாக இருக்கும், சினிமேட்டிக்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் இதில். அப்புறம் வந்து முக்கியமான வீடியோ, வீடியோ டெஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வீடியோ கொடுக்குறேன், இங்கே ஒன்று இங்கே ஒன்று கொடுக்குறேன். என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு வீடியோ உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு வீடியோ இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ கலர் கரெக்ஷன் பண்ணது, இன்னொரு வீடியோ கலர் கரெக்ஷன் பண்ணாதது. ஸோ ரெண்டையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் அப்படி கலர் கரெக்ஷன் எங்களுக்கும் சொல்லித்தாங்க, இந்த வீடியோ பார்த்து நான் இப்போ ரஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே ஒரு மூலையில் ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும், அதை அமுக்குங்க. உங்களுக்கு வேறுன்றவங்களுக்கு ஐ வாண்ட்ன்றதை அமுக்குங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தருவேன். ஸோ மறந்தாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்காக மிக்க நன்றி. இந்த வீடியோ திரும்படியும் கண்டினியூ ஆகும். சோனி எபிசோட் வில் கண்டினியூ கமிங் சூன். அன்னவாரில் இருக்கும் மால்தீவு, உங்கள் இடத்துல இருந்து விடைப்படுவது சந்தோஷ் மேத்யூ. பாய். எங்களுக்கு லீவ் விட்டு இருக்காரு கொரோனா, அதுக்காக சந்தோஷப்படுறேன். ஆனால் என் ஃப்ரெண்டை பிரிச்சதுக்காக ரொம்ப துக்கப்படுறேன். கொரோனா தயவு செஞ்சு மூட்டாண்ட வரவே நான்